ஹலோ காய்ஸ், நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துக்கிறது எம் தமிழ். ஸோ ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு கிரிக்கெட்டுக்கு வந்து பயங்கரமான கிரேஸு, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சமீபத்தில் நம்மளுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமும் அடைஞ்சிட்டோம், ஏன்னா இந்தியா வந்து தோத்துடுச்சு அண்ட் சில உயிரிழப்புகள்லாம் கூட ஆயிருக்கு. இதெல்லாம் ரொம்பவே வந்து ஒரு அதிர்ச்சியை வந்து உண்டாக்குச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு பற்று, அந்தளவுக்கு பேட்ரியாட்டிசம் வந்து கிரிக்கெட்டில் அதிகமாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஒரு பிடிச்ச ஸ்போர்ட் கிரிக்கெட்டு. ஸோ இப்போ என்ன தான் வேர்ல்ட் கப்பில் நம்ம இப்படி போனாலுமே அடுத்தது வந்து அடுத்த கிரேஸ், அடுத்த ஃபீவர் வந்து ஐபிஎல் ஃபீவர் தான், ஐபிஎல் 2024. ஸோ அதுக்கான விஷயங்களை வந்து இப்போ மும்மரமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்குமே வந்துட்டு நிறைய பார்த்திங்கன்னா இப்போ வைரலாக சில விஷயங்கள் வந்து நிறைய நம்ம நியூஸில் பார்க்க முடியுது. என்னென்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிறைய பேர் இருக்கான்றாங்க, நிறைய பேர் இருக்க மாட்டேன்றாங்க, சில பேர் போயிட்டாங்க, இவங்கெல்லாம் வருவாங்க, இந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்குது. ஆப்ஷனில் இவங்கெல்லாம் எடுத்துருக்கோம், இவங்கெல்லாம் எடுக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்லிட்டு. பட் அதையெல்லாம் தாண்டி வந்து நம்ம தோனி வந்து அவர் கொடுத்த வாக்கு மாதிரி லைக் கரெக்டாக வந்து சொன்னதை செஞ்சுட்டாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வந்து அவர் தான் தலைமை தாங்க போகிறார். இதை தான் நான் முன்னாடி சொன்னேன், இவர் இருப்பார் இருக்க மாட்டார் அப்படிலாம் பல ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்தாலுமே கடைசியில் வந்து அஃபிஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் வந்து சிஎஸ்கே டீம் வந்து லீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இவங்கெல்லாம் இருப்பாங்க, இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க, இவங்கெல்லாம் வெளியில் போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அதிர்ச்சி நம்ம டீம்லேயே இருக்குது சிஎஸ்கேலையுமே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, யுனானிமஸாக எல்லாருமே வந்து சிஎஸ்கே கண்டிப்பாக ஃபேன்ஸாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் வந்து இந்த டீமுக்கு பர்டிகுலராக இருக்குது, ஜெயிச்சா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த டீமில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து போயிட்டாங்க. யார் யார் போயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பென் ஸ்டோக்ஸ் கிடையாது, அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அம்பத்தி ராயுடு கிடையாது, இல்லை வந்து மகாலான்ற பிளேயர், அவர் சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட்டர், அவர் இல்லாமல் போயிட்டார். கைலி ஜேமிசன் இல்லை, சுபான்ஷு இல்லை, ஆகாஷ் சிங் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர், பகத் வர்மா இல்லை. ஸோ இவங்க எல்லாருமே போயிட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இதையும் தாண்டி ஐபிஎல் வரலாற்றில் இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஹார்திக் பாண்டே குஜராத் டைட்டன்ஸோட கேப்டனாக இருந்தார் இல்லையா, அவரை வந்து நம்ம வந்து மும்பை இண்டியன்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. அண்ட் மும்பை இண்டியன்ஸ்லேருந்து ஆல்ரவுண்டரான கேமரான் கிரீன் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு வந்துட்டு தாவிட்டாப்பில். ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருமே வந்து ஏற்கனவே இவங்க பழைய டீமில் என்ன அமௌண்ட்டில் இவங்க ஏலத்துக்கு எடுத்தாங்களோ அதே அமௌண்ட்டுக்கு தான் இவங்களை திரும்பி ட்ரேட் பண்ணி இந்த டீம்ஸ் வந்து எடுத்திருக்கு. அண்ட் மிச்ச டீம்ஸில் பார்த்தீங்கன்னா, மும்பை இண்டியன்ஸில் வந்து ரோஹித் சர்மாவை தக்க வச்சிட்டாங்க. அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் நீங்கள் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, டுப்ளேசஸ், தினேஷ் கார்த்திக் இவங்கெல்லாம் அப்படி அப்படியே தான் இருக்காங்க. அண்ட் நம்ம தமிழ்நாட்டு பிளேயரான நட்ராஜனுமே பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாதில் இருக்காங்க. ஸோ அதிகபட்சமாக எந்த டீமில் பிளேயர்ஸ் அதிகமாக வெளியில் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் வந்து 12 பேர் வெளியில் போயிருக்காங்க. அண்ட் நம்ம ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் மும்பை இண்டியன்ஸில் வந்து 11 பேர் போயிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸில் வந்து 9 பேர் போயிருக்காங்க. அண்ட் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸில் வந்து 8 பேர் போயிருக்காங்க. அண்ட் ஃபைனலி பஞ்சாப் அண்ட் நம்மளுடைய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்லேருந்து 5 பேர் வெளியில் போயிருக்காங்க. ஸோ இவ்வளோ பேர் வெளியில் வந்து போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து அந்த டீமுக்கு வந்து ஒரு ஃபண்டு வச்சிருப்பாங்களே, இவ்வளோ கோடினு வச்சிருப்பாங்க மிச்சம், அதாவது இவ்வளோ பேர் எடுத்துட்டு மிச்சம் கொஞ்சம் பேரை தக்க வச்சுட்டு மிச்ச பேருக்காக கொஞ்சம் வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை வச்சு ஏழை வந்து என்றைக்கு எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் December 19th வந்து எடுக்க போகிறாங்களாம். ஸோ ஒரு ஒருத்தர் லைக் அவங்க இருக்கிற அமௌண்ட் வச்சு எத்தனை பேர் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் நம்ம சிஎஸ்கே எவ்வளோ பேர் எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 6 பேர் வந்து இறக்குமதி செய்ய போகிறது, அதாவது வெளிநாட்டு பிளேஸ் இறக்குமதி செய்ய போகிறது அந்த தகவல் வெளியாக இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் யார் யார் என்னன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த ஐபிஎல்ல வந்து எந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, எல்லோரும் சிஎஸ்கே தான் சொல்லுவாங்க. பட் ஸ்டில் எந்த டீம் எப்படி விளையாட போகுதுன்னு பொறுத்து. This is Krishna signing off.